தந்தை மகன் துயாவின் பெயராலே நமாண்டவராக இயேசு கிறிஸ்துவினரளும் கடவுளின் அன்பும் துயாவின் தோடுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, இன்றைய இந்த தெய்வீக திருப்பள்ளியானது அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளியின் சிபிஎஸ்இ அகாடமி லூது தொலைக்காட்சி நன்றிபடியாகவும் ஜான் பெனட் நல்ல திருமண வரன் வேண்டியும் சுஷ்மிதாம் ஸ்ரீ விரைவிலை நல்ல குணம் அறிய வேண்டியும் ரஜினாம் ஆண்டனி நடராஜன் எஸ்தர் வில்லியம் ஆன்மையடை பாற்றிற்காகவும் உத்திரகிரஸ்தானத்து ஆன்மாக்களுக்காகவும் ரோசா 17 நினைவு நாள் நன்றிபடியாகவும் இறை ஊடியம் லூயின் சவீனியன் துப்பி பெயர் கொண்ட விழாவினை குடும்ப விழாவாக சிறப்பிக்கும் தூய இருதய மரியன்னை சபை அருட்சகோதரிகளுக்கு இறைவன் செய்த அத்துணை நன்மைகளுக்கு நன்றிபடியாகவும் இறை ஆசிர் வேண்டியும் மேலும் ஆகங்கி கூடியிருக்கிற நம் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, இன்றைய இந்த தெய்வீக திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்பிடுகடு தடையாயிருக்கின்ற குற்றங்கள் குறைகள் பாவங்கள் என்று சொல்லலாம். அவற்றை நினைத்து பார்த்து மன வருத்தப்பட்டு இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டவும். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவெல்லாம் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Oh.
ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, அரசராகிய புனித நோயை தன்னுள்ள பாராது மக்கள் நலனையே மேலாக கருதி குறிப்பாக ஏழை எளியவர்களின் மேம்பாட்டிற்காக சேவை செய்தமையாள் அவருக்கு நிறை வாழ்வை பரிசாக அளித்தேரே. அவருடைய வேண்டுதலின் பயனாக நாங்கள் நிறைவான அன்புடன் பொய்த பொதுநல தொண்டாற்றி நிலையான பேரின்பத்தை பெற அருள் தாகாரும். உமோடு பரிசுத்தாவினக்கியத்தில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகியும் கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோ. ரூத் நூலிலிருந்து வாசகம். நீதி தலைவர்கள் ஆட்சியாளர் இருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை சார்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் மைந்தர் இருவரையும் அழைத்து கொண்டு மோவாபு நாட்டிற்கு சென்றார். அவர் பெயர் எலிமலேக்கு. அவர்கள் மோவாபு நாட்டை அடைந்து அங்கு வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அங்கே இருந்த காலத்தில் எலிமலேக்கு இறந்து போனார். எனவே நஹூமி தம் இரு மைந்தரை தவிர வேறு துணையற்றவரானார். அவ்விருவரும் மோவாபு நாட்டு பெண்ணை மணந்து கொண்டனர். ஒருவர் பெயர் ஓர்வா, மற்றவர் பெயர் ரூத். அவர்கள் பிழைக்க வந்து ஏறத்தாழ 10 ஆண்டுகள் ஆயின. பிறகு மக்லோனும் கிளியோனும் இறந்து போயினர். நஹூமி தம் கணவரையும் இரு மைந்தரையும் இழந்து தன்னந்தனியராய் விடப்பட்டார். நஹூமியின் சொந்த நாட்டில் ஆண்டவர் தம் மக்களை கருணையுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார். இதை நஹூமி மோவாபு நாட்டில் இருந்த போதே கேள்விப்பட்டார். எனவே அவர்கள் மோவாபு நாட்டை விட்டு போக ஏற்பாடு செய்தார். அதை கேட்டு அவர்கள் மீண்டும் கதறி அழுதார்கள். பிறகு ஓர்வா தம் மாமியாருக்கு முத்தம் கொடுத்து விட்டு திரும்பி சென்றார். ஆனால் ரூத்தோ பிரிந்து போக மறுத்துவிட்டார். நஹூமி அவரிடம், இதோ பார், உன் ஓரக்கத்தி தம் இனத்தவரையும் தன் தெய்வங்களையும் நோக்கி திரும்பி போய்விட்டார். அவளை போல் நீயும் திரும்பி போ என்றார். அதற்கு ரூத், உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம் என்றார். இவ்வாறு நஹூமியும் அவர் தம் மருமகளும் மோவாபு பெண் ரூத்தும் அந்நாட்டை விட்டு திரும்பி வந்தனர். அவர்கள் பெத்லகேம் ஊர் வந்து சேர்ந்த போது வார்கோதுமை அறுவடை தொடங்கியிருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. யாக்கோபின் இறைவனை தம் துணையாய் கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே. பல்லவி. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்தோர்களுக்கு உணவு அளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். வல்லவி. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டவரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பல்லவி. அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சியோனே, உம் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைக்கும் ஆட்சி செய்வார். பல்லவி. Hallelujah.
தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதினார் செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 34-40 முடியும். அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்து திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு செலுத்தும், இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உன்னை கடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்க நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவே நற்செய்தி. அன்பு பிள்ளைகளே, அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய இந்த நற்செய்தி வாசகமானது மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நம் அனைவருக்கும் பிடித்தமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பை பற்றி தான், ஒரு கருத்தை பற்றி தான் இந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது. அன்பு, லவ். அன்பு என்பது கிறிஸ்தவனுக்கு முகவரி, அன்பு என்பது கிறிஸ்தவனுக்கு அடையாளம். அன்புதான் கிறிஸ்தவத்தின் ஆணிவேர், கிறிஸ்தவத்தின் அடித்தளம். இந்த அன்பை மையப்படுத்திதான் கிறிஸ்தவ சமூகமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அன்பு செய்ய வேண்டும், அன்பு செய்யப்பட வேண்டும் என்று ஆதங்கப்படுகிறான், அன்பு செய்வதற்காக இயங்குகிறான். ஆகவே அன்பார்ந்த மக்களே, அன்பு இல்லை என்று சொன்னால் இவ்வுலகிலே வாழ்வதில் எந்த விதமான பயனும் இல்லை, அர்த்தமும் இல்லை. அதனால்தான் பவுலடியார் 1 கொரிந்தியர் 13 இப்படியாக சொல்லுவார், நான் இன்னொரு மொழியில் பேசினாலும் மன்னொரு மொழியில் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையில் ஒலிக்கும் வெங்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். அன்பார்ந்த மக்களே, அன்பு இல்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் மனிதர்களாக இருப்பதன் பயன் ஒன்றும் இல்லை. மனிதர்களாக வாழ்ந்தே பயனில்லை. ஆகவே இந்த அன்புதான் ஒரு மனிதனுக்கு ஆணிவேராக, உயிராக, அடித்தளமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அன்பை பற்றி சிந்திக்கத்தான், இந்த அன்பின் மகத்துவத்தை பற்றி சிந்திக்கத்தான் இந்த நற்செய்தி வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஏறக்குறைய ஒரு 15-16 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆந்திரா மாநிலத்திலே அருள் சகோதரி, இன்று புனிதையாக உயர்த்தப்பட்டிருக்கின்ற அன்னை தெரேசா அவர்களுடைய சபையை சார்ந்த அருள் சகோதரிகள் சிறை பணியை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அந்த அளப்பரிய பணியை பார்த்து அந்த ஆந்திர பிரதேசத்தில் இருந்த அரசாங்கம் எல்லாம் அவர்களை பாராட்டியது, விருதினை கொடுத்தது. அப்போது ஒரு முறை ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார்கள் இந்த அருள் சகோதரிகளை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி. அப்போது அந்த ஆந்திரா மாநிலத்தின் உள்துறை அமைச்சராக இருந்தவர் இப்படியாக தன்னுடைய உரையிலே ஒரு வார்த்தையை சொன்னார் இந்த அருள் சகோதரிகளை பார்த்து, கன் கெனாட் சேஞ்ச் ஏ பர்சன், ரதர் நன் கேன் சேஞ்ச் ஏ பர்சன். ஒரு மனிதனை ஆயுதங்கள் மாற்ற முடியாது, மாறாக அன்பு மாற்றிவிடும்.
ஆயுதங்களால் அடியால் மாற்ற முடியாததை அன்பால் மாற்றிவிட முடியும். அந்த அருள் சகோதரிகள் அன்பின் வழியாக, பாசத்தின் வழியாக இந்த சிறையில் இருந்த கைதிகளை எல்லாம் மனமாற்றி விட்டார்கள் என்ற ஒரு அற்புதமான கருத்தை இந்த இரண்டு வார்த்தைகள் வழியாக, வாக்கியங்கள் வழியாக அந்த அமைச்சர் எடுத்துரைத்தார் என்பார் இந்த மக்களே. அதுபோல இந்த அன்புதான் ஒருவனை மனமாற்றத்திற்கிட்டு செல்லும். எப்படிப்பட்ட ஒரு திருடனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு பேர் வழியாக இருந்தாலும் அன்பின் வழியாக அவனை மாற்றிவிட முடியும் என்று அந்த அருள் சகோதரிகள் அந்த கைதிகள் எல்லாம் மனமாற்றி வந்தார்களாம். அன்பார்ந்த இறை மக்களே, சமீபத்திலே ஒரு ஆய்வினை மேற்கொண்டார்கள். ஏன் சிலர் தீவிரவாதிகளாக மாறிவிடுகிறார்கள், அவர்களுடைய குடும்ப பின்னணி என்ன, எதன் பின்னணியிலே, எதன் காரணமாக இந்த ஒரு மனிதன் ஒரு தீவிரவாதியாக மாறிவிடுகிறான் என்றெல்லாம் அப்போது அந்த தகவலின் கடைசி பகுதியிலே இப்படியாக குறிப்பிட்டார்கள். எந்த ஒரு குழந்தை தன்னுடைய குடும்பத்திலே பெற்றோர்களால் அதிகம் அன்பு செய்யப்படவில்லையோ அவன் எதிர்காலத்திலே ஒரு ரவுடியாக, ஒரு தீவிரவாதியாக மாறிவிடுகிறான் என்ற ஒரு அற்புதமான ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். ஆகவே அன்பார்ந்த மக்களே, உங்கள் குடும்பங்களில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அதிகமாக அன்பு செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வை சிதைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். சமீபத்திலே வாட்ஸ்அப்ல மிகவும் பிரபலமாக பேசப்படுகின்ற ஒரு விளையாட்டு, ப்ளூ வேல் கேம் என்ற ஒரு கேம். அதனுடைய முக்கிய அம்சம் என்னவென்றால், இந்த விளையாட்டை சிறுவர் சிறுமிகள் விளையாட தூண்டுகிறார்கள். இறுதியிலே அந்த விளையாட்டின் கிளைமேக்ஸ் இறுதி என்னவென்று சொன்னால் சூசைடு, தற்கொலை செய்து கொள்ள தூண்டுகிறது. இதை வைத்து நேற்று கூட சென்னையிலே ஒரு குழந்தை தற்கொலை செய்து கொண்டுதான். இப்படி இந்த புளுவேல் கேம் இதற்காக வந்திருக்கிறது. ஏன் இது குழந்தைகள் எல்லாம் இப்படி இது கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இன்று குடும்பங்களிலே குழந்தைகள் பெற்றோர்களால் அதிகம் அன்பு செய்யப்படவில்லை. ஆகவே தான் என்று வீடுகளிலே ஒரே குழந்தை, இரண்டு குழந்தை என்று பொத்தி பொய்த்து அதிகமாக அன்பு செய்கிறோம் என்று நினைத்து கொண்டு வளர்த்து இப்படி பரிதாப நிலைக்கு நாமே நம்முடைய குழந்தைகளை தள்ளிவிடுகிறோம். அன்பார்ந்த மக்களே, எப்போது நாம் நம்முடைய குழந்தைகளை அதிகம் அன்பு செய்யவில்லையோ அப்போது அந்த குழந்தைகள் தவறான வழியிலே செல்வதற்கு பலவிதமான வாய்ப்புகள் இருக்குது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே தான் இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இந்த அற்புதமான ஒரு கருத்தை நமக்கு வாழ்க்கை பாடமாக கொடுக்கிறார். இதோ எல்லோரையும் அன்பு செய்வோம், குடும்பங்களிலே நம்முடைய குழந்தைகளை அதிகமாக அன்பு செய்வோம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். அன்பே நமக்கு முகவரியாக இருக்கட்டும், அன்பே நமக்கு ஆணிவேராக இருக்கட்டும், அன்பே நமக்கு அடையாளமாக இருக்கட்டும். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன். No.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற தெய்வீக திருப்பலியும் எல்லாமல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாக படி ஜெபியுங்கள். இரக்கமே உருவான இறைவா, நாங்கள் செய்ய மன்றாட்டுகளை தயவோடு ஏற்றலும், உம்முடைய புனிதர்களின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து நாங்கள் உமது திருப்பீடத்தில் தகுந்த முறையில் பணிபுரிய அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்தபடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நின்று செலுத்துவது மெய்யாகவே தகுதியானே தெய்வமாகும். எங்கள் கடமையை மீட்பக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமதேரட் கொடையால்தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாற்றுமை ஏற்றம் பெறாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடையாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானகதூதர் புனிதர் அனைவரோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்த ஒரே குரலாய் பாடுவதாவது. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கு எல்லாம் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவி பிடிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி எழ வேண்டும் என உமைப்பாடுகிறோம். எவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவையை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி வருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கு காண ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். வேறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணென்று ஊடியும் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மட்டும் ஆடுகிறோம். இறைவா, உலகெங்கு பரவியிருக்கும் அதி திருச்சபையை சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஆஞ்சனி ஆனந்தராயர் ஏனைய ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரை அன்பு நிறைவி அடைய செய்தருளும். எங்கள் அன்பான ஆண்டவரே, தோன்ற அற்புதமான காலை வேளையிலே மை நாடி தேடி வந்திருக்க எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த கருத்திற்காக விண்ணப்பத்திற்காக இன்றைய இந்த தெய்வீக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றார்களோ அத்தனை விண்ணப்பங்களை நீதாமை எடுத்து பார்க்கும்படியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இங்கு இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்ல உடல் உள்ள சுகத்தையும் வளமையான எதிர்கால வாழ்வையும் நீதாமை கொடுத்துள்ளபடியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. மேலும் அங்கு இருக்கின்ற வாலிப பெண்களையும் ஆண்களையும் அதிர அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. தக்க பருவத்திலே நல்லதொரு வேலை வாய்ப்பின் நீதாமை கொடுத்துள்ளபடியாக வேண்டுகிறோம். திருமணம் நடைபெறவில்லை என்று ஆதங்கத்தோடு ஏக்கத்தோடு ஜபிக்கின்ற இந்த இளைஞர்களுக்கு தக்க பருவத்திலே நல்லதொரு வாழ்க்கை துணை நீதாமை கொடுத்துள்ளபடி ஆக வேண்டுகிறோம் ஆண்டவரே. மேலுமாக பலவிதமான பிரச்சனைகளோடு, குடும்ப சுமைகளோடு, பொருளாதார நெருக்கடியோடு, கவலையோடு, கண்ணீரோடு மை நாடு தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் தகப்பனே, நீதாமையுடைய வல்லமையில் உகரத்தினால் அபரிவிதமாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நோயிலிருந்தும் முழுமையான விடுதலை சுதந்திரத்தை நீதாமை கொடுத்துள்ளபடியாக உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உயிரத்தில் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவர் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னிதாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித சவேரியார், புனித ஜான்போஸ்கோ, புனித அப்போஸ்தலர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அணையான வாழ்விலே தோழமை கொண்டு உம் திருமண நேசு கிறிஸ்தபடியாக உம்மை புகழ்ந்தித்து வரமிரள உம்மையும் என்று ஆடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆற்றையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை என்று ஆண்டுகிறோம். அந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின் நிலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும்
மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், என் அப்போஸ்தலர்களுக்கு அளிக்கிறேன். இதோ எங்கள் அனைவருடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் பொருட்படுத்தாமல் திருச்சபின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த பங்கிற்கும் அறைய மாவட்டத்திற்கும் நாட்டிற்கும் அகில உலகிற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அழைத்துள்ள திருவலம் கல்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நேரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் இதோ இறைவனின் செமறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். இவர்தான் நம் அனைவரையும் பார்த்த மகனே மகளே, எப்படி என்னுடைய தந்தை என்னை அன்பு செய்தாரோ அதே போல நீங்களும் என்னையும் உங்களுடைய சகோதர சகோதரிகளையும் நிறைவாக என்னாலும் அன்பு செய்யுங்கள் என்று அழைப்பு விடுக்கிற தெய்வன் இவர். இவருடைய தெய்வீக திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். Thank you.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. நன்மையே உருவான இறைவா, உம்முடைய புனிதர்களின் திருநாளில் கூடி வந்து உமது திருப்பெயரை புகழ்ந்து பாடி நாங்கள் உம் திருவுணவை பெற்றுள்ளோம். இது எங்கள் முடிவெல்லாம் அமைப்பின் அச்சாரமாயிருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் துயாவை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதி பாராக. அன்பு செய்து வாழ சென்று வாருங்கள் திருபலி நிறைவேறிற்று. தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடுவிடாதேயும். தீமையில் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. என்றென்றும் இருப்பதாக ஆமென். மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, புனித சூசேபரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசே எங்களை ரட்சியும்.
கிருபிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்த்து.